கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழுவலத்தோடு அன்பு கூறுவேன், முழுவலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, எவினை சரே எவினை சரே இதுவரையில் நீரே எனக்கெல்லாமே நீங்க நானப்பா,
மக்களை இன்றைக்கும் தேவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமே. எத்தனையோ பேர் சுகமாகி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் விடுதலையாகி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்றாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போய் பலனற்றவர்களாய் பலவிதமான காரியங்களை யோசித்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா, அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கையே இல்லையே, நான் நேசித்தவர்கள் என்னை வெறுத்துட்டாங்களே என்ற எண்ணத்தில் நீங்க வாழலாம். நான் சொல்றேன், என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பாடல் சொல்லுது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது, என் பக்கத்திலே இல்லாமல் வாழ முடியாது. என்னோடு கூட சேர்ந்து
நல்லவராய் ரொம்ப நல்ல
நல்லவராய் இருப்பவரே. அப்படியே கைகளை உயர்த்தி ஸ்நேகிதா உம்மன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா நண்பன் துரோகியாய் மாறிடும். உயிர் தந்த நண்பா நீர் மட்டும் இருந்தன் உயிரோடு கலந்து விடும். உயிரிலும் நேசித்த நண்பன் துரோகியாய் மாறிடும். உயிர் தந்த நண்பா நீ மட்டும் நேர்ந்த உயிரோடு கலந்து விட்டேரா. பயந்து போய் தாவித்தேன் துணையாக வந்த நண்பனே. தாங்குவோரின்றி தடுமாறி வீழ்ந்தேன் தாங்கிட்ட அன்பு நண்பனே. திக்கற்று இருந்தேன் பயந்து போய் நாவித்தேன் துணையாக வந்த நண்பனே. தாங்குவோரின்றி தடுமாறி வீழ்ந்தேன் தாயிட்ட அன்பு நண்பனே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா பார்த்து என் நீதயம்
சொல்லுதையா. சில கரம் பிடித்து காயமெல்லாம் அவர் ஆற்றுகின்றார். கரம் பிடித்து நடத்துகிறா காயமெல்லாம் சொல்றீங்க. இதுவரையும் நடத்தினார். நம்ம எல்லோரும் ஏமாற்றங்களை சந்திக்கிறோம், பலவிதமான தோல்விகளையும் பயங்களையும் நாம் சந்திக்கும் போது பாருங்க, பிரச்சனைகளை சந்திக்கும் போது சோர்ந்து போய் விடுகிறோம். பாருங்க, பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் நாம் ஒன்றை தெரிந்திருக்க வேண்டும், நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டங்களிலும் நம்மோடு கூட தேவனும் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை இனி எழும்ப முடியுமா, அவ்வளவுதானா, இனி அவ்வளவுதானா, இனி எதுவுமே நடக்காதா, வாழ்க்கையில எந்த உயர்வும் மாற்றங்கள் வராதா, என்னுடைய குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லையா, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது என்ற கேள்வியோடு இது உட்கார்ந்து சோர்ந்து போயிருக்கலாம், பயந்து போயிருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் எங்கே தலை குனிந்து வெட்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே தேவன் உங்களை எழும்பி வர செய்கிற தேவனாயிருக்கிறார், உங்களை எழும்ப செய்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே ஆண்டவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பாத்திரம் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க. எதை நினைத்தும் நீ கலங்கா தே மகனே, ஏகோவாகிரே எல்லாம் பார்த்து கொள்வா சொல்லுமா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சொல்லுங்க, இதுவரையும் இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்திடுவார், இனியும் நுண்த்திடுவார். சொல்லுங்க, இதுவரை உதவின எபினேச உண்டு. சொல்லுங்க எல்லோரும் என்னோடு கூட, இதுவரை உதவின எபினேச உண்டு. திரும்ப சொல்லுங்க, இதுவரையும் இதுவரை உதவின
யோசித்து பாருங்க, இந்த நாள் வரையும் வழி நடத்தி இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து விடாதீங்க, பயந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இதுவரையும் நடத்தினார், இதுவரையும் உங்களை போஷித்தார், இதுவரையும் உங்களை நடத்தின தேவன் இனியும் நடத்த நல்லவர். இனியும் அற்புதமாய் உங்கள் எதிர்காலத்தை அவர் மாற்றப் போகிறார். நீங்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் தனிமையாய் சந்திக்கவில்லை, உங்களை உண்டாக்கின தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தோற்று போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். உங்களை தோற்று போன இடத்துல உங்களை வெற்றி அடைய செய்கிற தேவன். இனி அவ்வளவுதானா? கடன் பிரச்சனை பாரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், குடும்ப பாரங்கள், பலவிதமான பாரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க, இதுவரையும் நடத்தின தேவன், இதுவரையும் போஷித்த தேவன், இதுவரையும் என்னை கண்மணி போல என்னோடு கூட இருந்து வழி நடத்தின தேவன் இனியும் நடத்த போகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்து சொல்லுங்க, இனியும் என்னை நடத்துவார், இந்த உலகத்தின் முடிவு வரணும் என்னை நடத்துவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக பார்க்கிற தேவ மக்களையும் தேவ ஊழியர்களையும் மனதார வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட என்னாலும் இருப்பதாக. இந்த கொடிய காலங்களிலே அவரே நமக்கு அடைக்கலமும் தஞ்சமும் பாதுகாப்பாக இருக்கிறார். நல்லவர்கள், நீதிமான்கள், இளவயது உள்ளவர்கள், நம்மை விட ஆண்டவருக்காக உழைத்தவர்கள், ஆண்டவருக்கு என்று அதிகமாய் கொடுத்தவர்கள், உத்தமமாய் உண்மையாய் நீதியாய் அநேகருக்கு தங்கள் கைகளை விரித்தவர்கள், எல்லளவும் யாரையுமே நோக பண்ணாதவர்கள், அப்படிப்பட்ட உத்தம பக்தர்கள் கடந்து போகும்போது அன்பானவளே, இந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்மை ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ அர்ப்பணிப்போம். நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்போம். தேவனுக்கு பிரியமாய் தேவ சிந்தையோடு கூட இன்னும் நம்முடைய கடந்த காலத்தினுடைய எல்லா தோல்விகளை மறந்து நிகழ்காலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடுவோம். முடிந்த அளவுக்கு நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் அறிவிப்போம். ஒரு பழைய பாடல், தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம்முடைய பணத்தால், நம்முடைய தேவன் கொடுத்த எந்த திறமைகளால், என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, அறிவை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துவோம், திறமையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துவோம், பணத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துவோம், உழைக்கும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துவோம். பக்தன் பாடினது போல, உழைக்கும் கரங்கள் தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, ஓடுவோம். இது நாள் வரை கர்த்தர் நம்மை ஓட வைக்கிறாரோ அது வரைக்கும் ஓடுவோம். நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நம்மிலே நம்மில் நம்மூலமாய் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது செய்ய அர்ப்பணிப்போம். சுய எண்ணம், சுய விருப்பம், சுய தீர்மானங்கள் வேண்டாம். அவர் விருப்பம், அவர் சித்தம், அவர் நோக்கம் ஒன்றே நம்முடைய வாழ்வு நிறைவேறட்டும். அர்ப்பணித்து பாருங்கள். ஆசீர்வாதங்களை நீங்கள் அள்ளி தந்து உங்களை ஆண்டவர் நீச்ச ஆழத்திற்குள்ளே கொண்டு போவார். இத்தனையோ பிரசுத்த வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன் அன்பானவளே. அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் அவனுடைய அழைப்புக்கு எதிராக இருந்தவர்கள். ஆனால் காலப்போக்கில் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு மொழி தெரியாத நாடுகளுக்கு தங்கள் அர்ப்பணித்து போன அநேக தேவ மனிதர்கள், ஒரு வில்லியம் கேரி, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன், இப்படி சொல்லி ஹட்சன் டெய்லர், எல்லாம் மொழி தெரியாத நாடுகளில் அந்த நாடுகளுக்கு போய் மொழியை கற்றுக்கொண்டு அந்த மக்களோடு ஒன்றாய் வாழ்ந்து சரித்திரத்தில் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறித்தோம் இல்லை, ஒரு சாதனையாளர்களாய் நீங்கள் நானும் வாழ்வோம். நாம் மறித்தாலும் உலகம் நம்மை குறித்து பேச வேண்டும். அன்பானவளே,
இருந்தாலும் மறித்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதாவது எப்படி வேணால் சொல்லலாம், தீமையாக கூட சொல்லலாம், நல்லதான் சொல்லலாம். அதனால ஆண்டவருக்குள்ளே மறித்த மாபெரும் தேவ மனிதர் பாஸ்டர் பவுலோஸ் அவரை நினைவு கூறுகிறோம். இந்தியாவின் தெருக்களிலே கிராமங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை அறிவித்தவர். மிகப்பெரிய உயர்ந்தநிலை இருந்தாலும் அந்த அவருடைய எளிமை, அவருடைய அந்த அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கும்போது இன்றைய ஊழலுக்கு மிகப்பெரிய சவால், அதிகமான ஆடை அலங்காரம், சிகை அலங்காரம், அன்பால் தோற்றத்தின் அலங்காரம், இவைகளுக்கு மத்தியிலே எளிமையாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். பரலோகத்தில் அவருடைய வெகுமதி பிரம்மாண்டமாக இருக்கும், அங்கே வரவேற்பு காத்திருக்கும். அன்பனுடைய இவ்வளவு கிரேட் ரிவார்ட், ஒரு மாபெரும் ஒரு வெகுமதியை கர்த்தர் அவருக்கு வைத்திருக்கிறார். அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய ஊழியத்தை செய்கிற, உண்மையாய் செய்கிற, அவருடைய பிரசன்னமாகுதல் விரும்புகிற யாவருக்கும் அந்நாளிலே அவரை தந்தருள்வார், உங்களுக்கும் தருவார். உண்மையாய் ஓடுவோம், உத்தமமாய் ஓடுவோம். பெயர் வேண்டாம், புகழ் வேண்டாம், பட்டங்கள் வேண்டாம். அன்பானுள்ளே இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிற ரெவரன், டாக்டர், மாடரேட், பிஷப், அது இருக்கட்டும், அவையெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அன்பானுள்ளே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். ஆண்டவர் கேட்கிற கேள்வி, அன்பானுளே என்னுடைய பலிபீடத்திற்கு வெளியே, என்னுடைய புல்பிட்டுக்கு வெளியே எத்தனை பேரை நான் ஆதாயம் பண்ணியிருக்கிறேன். அதாவது சார்ல்ஸ் பர்ஜன் சொல்லுகிறார், என்னுடைய பிரசங்கத்துக்கு பீடத்துக்கு வெளியே ஒரு ஆத்துமாவின் ஆதாயம் செய்யவிட்டால் என் பிரசங்கம் பீடம் வீண், என் வேத அறிவு வீண், என்னுடைய பட்டங்கள் வீண். அவர் யார் என்றால் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ், பிரசங்கியாளர்களுக்கெல்லாம் இளவரசர். அன்பானுடைய இன்றைய பிரசங்கியாளருடைய அநேகருடைய பிரசங்கம் அவருடைய தழுவலை சார்ந்தது. இந்த நாளில் அன்பானுடைய அப்படிப்பட்ட தேவமணியன் சொன்னார், ஐ மஸ்ட் பி எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன் அவுட் சைட் மை புல்பிட். என்னுடைய பிரசங்க பீடத்திற்கு வெளியே நான் ஒரு ஆத்துமாவையும் ஆதாயம் செய்யவிட்டால் என் ஊழியம் விருதா, என் ஊழியம் வீணாய் போய்விடும். அன்பானவளே பிரசங்க பீடத்தில் அது கடமை, வார வாரம் பேசுகிறோம். ஆனால் அதற்கு வெளியே எத்தனை பேரை நம்முடைய தனித்தால் ஊழியங்களில் நாம் ஆதாயம் செய்திருக்கிறோம். உங்களோடு பேசுகிற நான் ஒரு தனி நபராலே ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டேன். 1970 என்னோடு கூட படிக்கிற ஒரு இந்து மாணவர் மூலமாக, அதாவது அந்த பள்ளியில் படித்த ஒரு இந்து மாணவர் மூலமாக இயேசு ஏற்றுக்கொண்டேன். அவர் பெரிய பிரசங்கியார் அல்ல, மனம் திரும்பி ஒரு 2 ஆனது, அவர் சொல்லித்தான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னை ஏறக்குறைய 51 நடத்தி கொண்டிருக்கிறார். பெரிய ஊழியம் என்று சொல்ல முடியாது, தேவன் தந்த ஊழியம். ஆனால் நான் ஆண்டவர் அறிந்தது திரள் கூட்டத்தில் அல்ல, சபையிலே அல்ல, மிகப்பெரிய பிரம்மாண்டமான கான்செர்ட்டில் அல்ல, ஒரு தனி நபர் மூலமாய். எனவே என் அன்பு தேவ மக்களே, தேவ ஊழியர்களே, நீ நினைக்கலாம் ஒருவேளை என்னால் ஒன்றும் முடியாது. இல்லை, உங்களால் முடியும். இந்த நாளில் அதை குறித்த ஒரு செய்தியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து லூக்கா சுவிசேஷம் 15 திருப்பிக் கொள்ளபடி அன்பாக கேட்கிறேன். இந்த லூக்கா 15 பல தேவ மனிதர்கள் பல வித்தியாசமான கோணங்களிலே பேசியிருக்கிறார்கள். நானும் இதே ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். நீங்கள் அதை, அதாவது அந்த நல்ல மெய்ப்பன் என்ற தலைப்பில் நீங்கள் தேடுவீரனால் அந்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஒரு 2 என்னவென்றால், ஒரே ஒரு வசனம்தான், உங்களில் ஒரு மனுஷன் 100 உடையவனாயிருந்து அவைகளை ஒன்று காணாமற் போனால் 99 மனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. அடுத்த வார்த்தை, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. இந்த வசனத்தை 3 நான் பிரிக்க விரும்புகிறேன். 1, தேடும் ஒரு மெய்ப்பன். அடுத்தபடி கண்டுபிடித்த ஒரு மெய்ப்பன். 3, திரும்பி வந்த ஒரு மெய்ப்பன். திரும்ப சொல்லுகிறேன், தேடும் ஒரு மெய்ப்பன். 2, கண்டுபிடித்த ஒரு மெய்ப்பன். 3, திரும்பி வந்த ஒரு மெய்ப்பன். நன்றாய் ஆழமாய் இதை கேட்கும்படி அன்பாக விரும்புகிறேன். இது ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பனையாய் சொல்லலாம், ஒரு ஊழியனுக்கு ஒப்பனையாய் சொல்லலாம். எப்படி வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். த கேரக்டர் ஆஃப் அ பாஸ்டர், த கேரக்டர் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய அன்பை இதில் பார்க்கலாம். திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள். வசனத்தை திரும்ப படிக்கிறேன். உங்களில் ஒரு மனுஷன் 100 உடையவனாயிருந்து ஒன்று காணாமற் போனால் 99 அவன் வனாந்திரத்தில் விட்டு
காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. அன்பானவர்களே, இங்கே தேவனுடைய அன்பை பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு வார்த்தையால் அல்ல, அது கிரியைகளால். இட்ஸ் நாட் எ சென்டிமெண்ட். இன்றைக்கு சில பேர் சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க, பட் தெர் இஸ் நோ ஆக்ஷன். புரிய நினைக்கிறேன், பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு தொடு நம்முடைய உள்ளத்தை கவர்ச்சிக்கிற அளவுக்கு பேசுவாங்க, பட் தெர் இஸ் நோ ஆக்ஷன். ஆண்டவர் அப்படி அல்ல. இஸ் நாட் எ சென்டிமெண்ட் காட், இஸ் அ ஆக்டிவ் காட். அவர் நம்மை உணர்ச்சி வசப்படுத்துகிற தெய்வம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற ஒரு கர்த்தர். இன்றைக்கு அனைவருடைய அன்பு அன்பர்களே, இட்ஸ் அ மே சென்டிமெண்ட், வார்த்தைகளாலே அல்லாவிட்டால் வெறும் வார்த்தை. இன்றைக்கு பார்க்கிறோமே உலகங்களிலே அந்த ஆண் பெண் உறவுகளிலே ஐ லவ் யூ, ஆனால் அந்த அன்பு கொஞ்ச நாள் நீடிக்கலை, மிஞ்சி போன ஒரு 6 மாதம் நீடிக்கலை, அடுத்து விவாக ரத்து. காரணம் என்னவென்றால், இட்ஸ் ஓன்லி சென்டிமெண்டல் லவ். ஆனால் தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பு அன்பானவளே இந்த உலக பிரகாரமான சென்டிமெண்டல் லவ் அல்ல, அது உண்மையான அன்பானவளே. இட் இஸ் ஆக்டிவ் அண்ட் ஆல்சோ எனர்ஜெட்டிக். திரும்ப சொல்லுகிறேன், அது செயல்படக்கூடிய நம்மை உந்தி தள்ளுகிற ஒரு அன்பு அன்பானவளே. அதுதான் இந்த மெய்ப்பனின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அந்த அன்புக்கு இன்னொரு பெயர் கொடுக்க விரும்புகிறேன். இட் இஸ் எ ப்ரிவென்ஷன் லவ். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீங்குக்கும் நம்மை விளக்கி பாதுகாக்கும் ஒரு அன்பு. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அதனுடைய நிலை என்னவென்றால், இ கேன் கோ அட் எனி எக்ஸ்டென்ட். அதாவது எந்த நிலைக்கும் எந்த தூரத்திற்கும் உங்களுக்காக எனக்காக கிரியை செய்யும் ஒரு கர்த்தர். இ கேன் கோ அட் எனி எக்ஸ்டென்ட் டு ப்ரூவ் இஸ் லவ். தம்முடைய அன்பை காண்பிக்க எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார், எங்கும் செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். இதைத்தான் இந்த லூக்கா 15 உங்களுக்கு நான் சற்று விளக்கி காண்பிக்க அன்பாக கேட்க விரும்புகிறேன். மூன்றாவதாக, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவனுடைய அடுத்த குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்காக அந்த மெய்ப்பன் எடுத்துக்கொண்ட பிரயாசம், அதற்காக அவன் பட்ட பாடுகள், அதற்காக அவன் ஏற்றுக்கொண்ட சிரமங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நம்பர் 1, அவனுடைய கண்கள், அவனுடைய இதயம், அவனுடைய உள்ளம், அவன் மனம், எல்லாமே அந்த காணாமற் போன ஒரே ஒரு ஆடு. திரும்ப சொல்லுகிறேன், அவனுடைய கண்கள் அதன் மேல், அவனுடைய உள்ளம் அதன் மேல், அவன் இதயம் அதன் மேல், அவனுடைய உழைப்பு அதன் மேல், எல்லாமே அந்த ஒரே ஒரு ஆட்டிற்காக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, அதை தேடி கண்டுபிடிக்கும் அளவும். திருமறை சொல்லுகிறது, அதை தேடி அவன் கண்டுபிடிக்கும் அளவும். எனவே அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, நம்பர் 1, அவன் வாழ்க்கையில் நம் முதல் குறிப்பு சொல்ல நம்புகிறேன், மகிழ்ச்சி இல்லை, நோ ஜாய் இன் இஸ் லைஃப். அன்பானுடைய அவனுக்கு 99 இருக்கிறது, ஆனால் அந்த 1 குறித்து வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். தேடி திரியானோ, யோசித்து பாருங்க, தேடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றை தேடுகிறான், திரிகிறான், பிள்ளை காணவில்லை. அந்த தாயின் முகத்தில் எத்தனை சோகம், அந்த தாயின் முகத்தில் எத்தனை விரக்தி, அந்த தாயின் முகத்தில் எத்தனை வருத்தம். 2 காரணங்கள் சொல்ல நம்புகிறேன், தெர் இஸ் எ சேட் அண்ட் சாரோ. அவன் வாழ்க்கையிலே அன்பானவளே சோகம் இருந்தது, துக்கம் இருந்தது. திரும்ப சொல்லுகிறேன், அவனுடைய கண்களிலே சோகம், அவனுடைய வாழ்விலே துக்கம். இதுவரை தெரியுமா, தேடி கண்டுபிடிக்கிறவரை. 3 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன், காணா தேடும் ஒரு மெய்ப்பன். முதல் குறிப்பு, அன்பானவளே, நோ ரிஜாய்ஸ் இன் இஸ் லைஃப். அவன் வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் இருக்கிறது, 99 ஆடுகள் இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள், பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒன்றுக்காக, நோ ஜாய் இன் இஸ் லைஃப். அன்பா, நோ ரிஜாய்ஸிங், அவன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, அதற்கு மாறாக ஒரு தாகம், ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம், ஒரு அங்கலாய்ப்பு. ஆரம்பத்தில் சொன்னேன், ஏஸ் சாரோ அண்ட் சேட். சேட் என்பது சோகம், சாரோ என்பது துக்கம். அதாவது சோகம் ஒரு சாதாரண ஒரு வேதனை, ஆனால் துக்கம் என்பது மீள முடியாத வேதனை. அவனுக்கு ரெண்டுமே இருந்தது, துக்கம் இருந்தது, சோகம் இருந்தது. ஏனென்றால் அந்த ஆட்டின் மேல் அவன் வைத்திருந்த அந்த பாசம், அந்த பரிவு. 1வது குறிப்பு, அவன் வாழ்க்கையிலே அன்பாவளே மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம், தவிப்பு, சஞ்சலம், வேதனை. அடுத்த குறிப்பு, அவன் வாழ்க்கையிலே அதை கண்டுபிடிப்பதற்கு அவன் தயக்கம் காட்டவில்லை, நோ எசிடேஷன்.
தன் நேரத்தையோ தன்னுடைய உடல்நிலையோ அவன் சாக்குப்போக்கு சொல்லவில்லை. வசனம் சொல்லுகிறது, அன்பானுடைய அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு. அன்பானுடைய ஒருவேளை உடல் சுகம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் போராட்டம் இருக்கலாம், குடும்பத்தில் பாரம் இருக்கலாம், ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு குறைவு இருக்கலாம். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம், அதை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வருகிறேன். இல்லை அன்பானுடைய, நோ ஹெசிடேஷன் இன் டூயிங் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலே அன்பானுடைய தயக்கம் வேண்டாம், அன்பானுடைய அதில் தாமதம் வேண்டாம். அந்த மீட்பனுடைய வாழ்க்கையிலே தயக்கமும் இல்லை, தாமதமும் இல்லை. அவன் சொல்லுகிறான், அவன் சிந்தையிலே ஒன்றை தீர்மானித்தான், தேடி கண்டு பிடிக்கும் அளவும் நான் தூங்குவதில்லை. அன்பானுடைய அதாவது புசிப்பதில்லை, என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. ஏன் தெரியுமா, அந்த ஒரே ஒரு ஆடு 99 இருக்கிறது, வசதிதான், வாய்ப்புத்தான், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஆட்டிற்காக இது உங்களையும் என்னையும் பாரப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அன்பு ஊழியர்களே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு எல்லாம் இருக்கிறது. நீங்கள் நான் சொல்லியிருப்போம், அந்த ஒன்று தானே பரவாயில்லை. நோ ஹெசிடேஷன், தாமதிக்கவில்லை, தயக்கமில்லை. உடனே அடுத்த வார்த்தை சொல்கிறது, அன்பானவர்களே, அந்த அவனுடைய அந்த பிரயாணத்தை நாம் பார்க்கிறோமே. வேதம் சொல்கிறது, அதாவது வனாந்திரத்திலே, வேதம் சொல்கிறது லூக்கா 15:4, அந்த 91 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு. அப்படியானால் இந்த ஆடும் அந்த வனாந்திரத்திலே எங்கேயோ ஒரு மூலையிலே அது சிக்கி கொண்டிருக்கலாம், ஒரு மூலையிலே அது பாதை தெரியாமல் தவிக்கலாம். நான் சொல்ல விரும்புகிற இரண்டாவது குறிப்பு, அன்பானுடைய அந்த நீண்ட தூர பிரயாணம். திரும்ப சொல்லுகிறேன், டிஸ்பைஸ் த ரஃப்னஸ் ஆஃப் த ரோட், அந்த பாதையில் இருக்கிற கரடு முரடான காரியங்கள், அந்த இவை எல்லாவற்றுக்கு மத்தியிலே அசௌகரியங்கள். வேதம் சொல்கிறது, அவன் யாரையும் அழைத்து கொண்டது போன தெரியவில்லை, அவனே சென்றான். இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக செய்த தியாகம். அநேகரை அனுப்பினார், ஆனால் அவரே தேவன் மனிதனாக வந்தார். எப்படிப்பட்ட உலகம், ரஃப் அண்ட் டஃப். இந்த பூமியானது அன்பான கொடூரமானது, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், வெரி ரஃப் அண்ட் டஃப். இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள் அன்பானுடைய. அந்த வனாந்திரத்தின் அந்த அங்கே சாலைகள் இல்லை, அங்கே பாதைகள் இல்லை, அங்கே முட்கள், வேதனை. ஆனால் அந்த வேதனையும் அவன் பொருட்படுத்தாமல், அவன் எல்லாமெல்லாம் என் ஆடு, என் ஏதாவது என் உடைமை, என் சொத்து, அதுதான் அவனுடைய சுகம். நான் சொல்ல விரும்புகிற இரண்டாவது குறிப்பு, பாதைகள் சரியில்லை. அன்பானுடைய பாதைகளே இல்லை, ஆனாலும் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகள் மத்தியிலே வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவன் ஓடினான். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், நேரம். எவ்வளவு நேரம் ஓடினான் தெரியாது, அங்கே சொல்லப்படவில்லை. ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு எத்தனை நாள், எவ்வளவு மணி நேரம் தெரியாது. ஆனால் அவனுக்கு நேரம் ஒரு பொருட்டல்ல. யோசித்து பாருங்கள், அவன் எண்ணமெல்லாம், அவன் ஏக்கமெல்லாம், அவன் உள்ளமெல்லாம் அந் தன்னுடைய ஆடு. அன்பானவர்களே, என்னுடைய பொருள், என் உடைமை, என்னுடைய சொத்து. யோசித்து பாருங்கள், இந்நவர் லுக் த டைம். இன்றைக்கு ஆலயங்களில் கொஞ்ச நேரம் செய்தி அதிகமாயிட்டா உடனே வாட்சை பார்க்கறது, போதகரை பார்க்கறது, அங்கே பார்க்கறது, அதைவிட்டால் பைபிளை மூடி வச்சிருது, வித்தியாசமான பார்வை, அடுத்தவர்களை பார்க்கிறது அன்பர்களே. ஆனால் டசன்ட் லுக் ஃபார் த டைம், அந்த லென்த் ஆஃப் த டைம் தெரியாது. எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் அலைந்தான் ஒன்றுமே தெரியாது. சொல்லப்போனால் அவனுடைய உழைப்பை கூட மறந்தான், ஓடினான், ஓடினான். இதுவரை தேடி கண்டுபிடிக்கிற வரை. அன்பான தேவ பிள்ளை, மூன்றாம் சொல்லும்போதுதான் அந்த ஆட்டை குறித்த கோபம் கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை. சொல்லிருக்கலாம், முட்டாள், தெரிய இப்படிலாம் காப்பாற்றினேன், இப்படிலாம் செஞ்சேன், இப்படிலாம் அதுக்கு நான் தீனி போட்டேன், இப்படிலாம் வளர்த்தேன், அறிவு கெட்டது, மதியீனமானது, முட்டாள், ஈ நெவர் ஆங்கர். அன்பானுடைய அதை குறித்த கோபம் கொஞ்சம் கூட அவன் இதயத்தில் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், கோபம் இருந்தால் அவன் தேடி இருக்க மாட்டான். என்ன சொல்லியிருப்பான், திரும்பி வரட்டும், அது கெட்டு வரட்டும், பார்த்துக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் சொல்கிற வார்த்தை, அவன் கெட்டு வருவான். இல்லை என்பார்களே, அது உலகத்தானுடைய வார்த்தை. ஆனால் ஒரு மெய்ப்பன் சொல்லுகிறான், இட் டசன்ட் லுக் ஃபார் த டைம், அண்ட் அதர் வேர்ட், இட் டசன்ட் ஹாவ் எனி ஆங்க்ரி இன் இஸ் ஹார்ட். அவன் உள்ளத்தில் கோபம் என்பது கொஞ்சம் கூட இல்லை. கோபம் இருக்குமானால் அன்பானவளே, அந்த வனாந்திரத்தில் சொல்லப்போனால் அது இருள், அந்த இரவு நேரமாக இருக்கலாம், அந்த வெயில், அந்த உஷ்ணம், அல்லாவிட்டால் இரவு நேரத்தின் பணி, எதுவுமே இவனை தடை செய்யவில்லை. ஏனென்றால் ஒரு பாரம். என் ஊழியர்களே, உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, இ கவுண்ட்ஸ் நத்திங். பவுலுடைய சொல்லுகிறானே, என் பிராணனை
அருமையாக எண்ணேன், அந்த பிராணனை அருமையாக எண்ணேன் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரன் இந்த மெய்ப்பன். ஈ கவுண்ட்ஸ் நத்திங். அவனுடைய எண்ணமெல்லாம் தேடி கண்டு பிடிக்கும் அளவும். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், அதை கண்டு பிடிக்கும் அளவும். அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம், அதுதான் குறிக்கோள், அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய எய்ம், கோல். அன்பானவர்களை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நாம் சொல்லுவோம் கர்த்தர் கொண்டு வருவார், ஜெபிப்போம். இல்லை அன்பானவர்களை, ஜெபிக்கிற வேளையிலே ஜெபிக்க வேண்டும், கிரியை செய்ய வேண்டிய வேளையிலே கிரியை செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அன்பானவர்களை, கோபம் இல்லை, எரிச்சல் இல்லை, மூர்க்கம் இல்லை, அதாவது மதிக்கேட்ட ஆடு அல்லாவிட்டால் புத்தி இல்லாத ஆடு, ஏதோ ஒன்று சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ளுவோம். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கோபம் கடுகளவும் இல்லை. அப்படி கோபம் இருந்தால் அன்பானுடைய அந்த மலைகளிலே, அந்த வனாந்திரத்திலே, அந்த இரவிலே, அந்த கடும் அதாவது அந்த முட்கள் முட்களும் புதரமாக இருக்கிற அந்த வனாந்திரத்திலே ஓடுவானா? யோசித்து பாருங்கள், மிருகங்கள் வரலாம், அன்பானுடைய பலதமான அங்கே அதாவது பூச்சிகள் ஏராளம் இருக்கலாம், எதை குறித்தும் அவன் கவலை இல்லை. அவன் நோக்கமெல்லாம் கண்டு பிடிக்கும் அளவும். நாளிலே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழிகளே, இதுவே நம்முடைய எண்ணமாக இருக்கட்டும். எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம், நம்முடைய சிந்தையெல்லாம் வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, நல்ல வீடு, நல்ல வசதி, நல்ல கார் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால். அன்பர்களே, இவனுக்கு 99 இருந்தது, ஆனால் அதிலே அவன் கவனம் இல்லை, அவன் நாட்டம் இல்லை, அதில் அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் விருப்பமெல்லாம் அந்த ஒன்று தான். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஒரு ஆத்துமாவுக்காக இதைத்தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்கிறார். மனந்திரும்ப, அதாவது மனந்திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். இதுதான் தேவனின் இதயம், இதுதான் தேவனின் உள்ளம், இதுதான் தேவனுடைய பரிதபிப்பு. அன்பானவர்களே, இரவு பார்க்காமல் பகல் பார்க்காமல் ஆண்டவர் உனக்காக காடு மேடு அலைந்து திரிந்து உங்களையும் என்னையும் எங்கே ஒரு காலத்தில் புதரிலே சிக்குண்டோம், பாவத்திலே சிக்குண்டோம், அக்கிரமத்திலே சிக்குண்டோம், அநியாயத்திலே சிக்குண்டோம், தவறான மார்க்கத்திலே சிக்கி இருந்தோம். இந்த ஆண்டவர் நம்மை அவருடைய நேரம், அவருடைய உழைப்பு, அவர் எல்லாவற்றையும் கிரயம் செலுத்தி உங்களையும் என்னையும் மீட்டார். என்னுடைய முதல் குறிப்பு அன்பானுடைய தேடி கண்டுபிடிக்கும் அளவும். அவனுடைய உழைப்பு, நேரம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, உண்ணவில்லை, உறக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. கூட யாரை கூட்டிக் கொண்டு போனாரா? இல்லை, தனி ஒரு மனிதனாய். யோசித்து பாருங்க, ஐயோ ஐயோ 2 நாளாகுமே, என்ன பண்றது? இட் டசன்ட் லுக் ஃபார் த டைம், இட் டசன்ட் வெயிட் ஃபார் த டைம். ஆரம்பத்தில் சொன்னேனே, அவனுக்கு தயக்கம் இல்லை. நாளை செல்லலாம், பொழுது விடியட்டும், பார்க்கலாம், யாரையாயில் ஒருவரை அனுப்பி பார்க்கலாம். இல்லை, அவனே சென்றான். இதான் நல்ல மெய்ப்பன். எனவேதான் திருமறை சொல்லுகிறது, நானே நல்ல மெய்ப்பன். 2வது குறிப்பு லூக்கா 15:5, கண்டுபிடித்த பின்பு. 1வது கண்டுபிடிக்கும் அளவும், அது முந்தினது. கண்டுபிடித்த பின்பு, ஆஃப்டர். அன்பானுடைய, வென் ஹீ ஃபவுண்ட் இட், கண்டுபிடித்த பின்பு நடந்தது என்ன? 1, அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சந்தோஷம். அலைந்து திரிந்தானே, அலைச்சல்களை மறந்தான், பாடுகளை மறந்தான், காலிலே முள் குத்தியிருக்கும் அதையும் மறந்தான், பசி மறந்தான், அன்பானவர்களே எல்லாவற்றையும் மறந்தான். அன்பானவர்களே, அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், வசனம் சொல்லுகிறது, அதை கண்டு அவன் சந்தோஷத்தோட கண்டுபிடித்த பின்பு, அதை கண்டுபிடித்த உடனே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த வசனத்தை நன்றாய் பாருங்கள், சந்தோஷம். திரும்ப சொல்லுகிறேன், அதை பார்த்த உடனே, இப்படி சொன்னாலும் புரியும், அதை கண்ட உடனே, அதை கண்ட உடனே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, அதை தன் தோளினாலே சற்று நிதானமாக கேளுங்கள். 1, அவர் வாழ்விலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ ஊழிகளே, அதை கண்ட உடனே எல்லையில்லாத சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம், அன்பானுடைய மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம். ஏனென்றால்
அவனுடைய பிரயாசங்கள், அவனுடைய பாடுகள், அவனுடைய அந்த ஏக்கங்கள், அந்த உள்ளத்தினுடைய பாரம் எல்லாவற்றுக்குமே ஒரு பதில் கிடைத்தது. எனவேதான் திருமலை சொல்கிறது, அவன் சந்தோஷமடைந்து அடுத்த வார்த்தை அன்பானவர்களே வசனம் சொல்கிறது, அதை தன் தோளின் மேல் சுமந்தான். அது எவ்வளோ வெயிட் இருக்கும், அது பெரிய ஆடா, சின்ன ஆடா, பலமுள்ள ஆடா, பலமான ஆடா, யோசித்து பாருங்க, எதையும் குறிக்கவில்லை. அவன் தோளில் அது அதை சுமப்பது அவனுக்கு சுமையா இல்லை. இட் டசன்ட் லுக் ஃபார் த வெயிட். நம்ம சொல்லுவோம், அது பாரம், இது பாரம், முடியாது. இல்லை விட்டா நாமே சொல்லுவோம், நீ நடந்து வா. திரும்ப சொல்லுகிறேன், அதை அவன் நடத்தி கொண்டு வரவில்லை, தன் தோளின் மேல் சுமந்து வந்தான். வேதம் சொல்லுகிறது, தன் தோள்களின் மேல் போட்டு கொண்டு. அப்படியானால் அந்த சுமை அவனுக்கு சுகமாக இருந்தது. அன்பு ஊழியர்களே, ஊழியர் என்பது ஒரு சுமைதான். ஆனால் சுகமான சுமை, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, ஏச்சுக்கள் உண்டு, பேச்சுக்கள் உண்டு, பலவிதமான தாக்குதல் உண்டு. மனைவி மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், விசுவாசிகள் மூலமாய், இந்த சக ஊழியர்கள் மூலமாய் எத்தனை ஏவுகணைகள். ஆனால் அன்பானுடைய அதில் இருக்கிற ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது அதில் இருக்கிற மகிழ்ச்சி சொல்லி முடியாதது, எல்லை இல்லாதது, அளவிடப்பட முடியாதது. மூன்றாவது, அன்பானவர்களே, அவன் வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அதை அவனே சுமந்து வந்தான். யோசித்து பாருங்கள். மூன்றாவது நான் கொடுக்கிற மூன்றாவது தலைப்பு என்னவென்றால் தூரம். திரும்ப சொல்லுகிறேன், இதுவரைக்கும் தனியே போனான், இப்பொழுது தோல் மேல் சுமந்து வருகிறான். எவ்வளோ தூரம் யோசித்து பாருங்க, ஒரு 10 கிலோமீட்டராக இருக்கும், ஒருவேளை 20 கிலோமீட்டராக இருக்கும். அந்த சுமை, திரும்ப சொல்லுகிறேன், எங்கேயும் ஆட்டை அவன் கீழே இறக்கவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இட் வாஸ் வெரி கிரிப். அந்த ஆட்டை வேதம் சொல்லுது, அதாவது பிடித்த பின்பு, அதை நீங்கள் ரெண்டாக பிரிக்க விரும்புகிறேன், கண்டுபிடித்த பின்பு அல்ல, அதை பிடித்த பின்பு. அப்படின்னால் இட் டோன்ட் வாண்ட் லூஸ் இஸ் கிரிப். தன்னுடைய அந்த பிடியை அவன் விட விரும்பவில்லை. எனவே அந்த தூரத்தை கூட பார்க்கவில்லை. அது எவ்வளவு தூரம்? அன்பான தேவ பிள்ளையே, அதை தன் தோளின் மேல் சுமந்து வந்தான். ஏனென்றால் ஒருவேளை அன்பானவளே திரும்ப போய்விடுமோ என்ற பதற்றம், திரும்ப போய்விடுமோ என்ற ஆதங்கம். ஸோ தூரத்தையும் ஆரம்பத்தில் தனி மனிதனாய் சென்றான், சுமை இல்லை. ஆனால் இப்பொழுது சுமந்து கொண்டு வருகிறான், சுமை அதிகம். ஆனால் அந்த சுமையை அவர்கள் பெரிய பொருட்டாக எண்ணவில்லை. ஊழியமே ஒரு சுமைதான், ஆனால் அந்த சுமையிலே ஒரு சுகம் உண்டு. அன்பான ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆம் என்று சொல்லுங்கள். வாழ்க்கை ஒரு சுமைதான், ஆனாலும் இந்த வாழ்க்கையிலே தேவன் நமக்கென்று அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை நம்மை கொண்டு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக வைத்திருக்கிறார். தொலைக்காட்சியிலே நீங்கள் கேட்கிறீர்களே, ஒரு சிலருக்கு அது ஆசிரமமாக இருக்கலாம், ஆனால் இதற்கு பலர் பின்னணியிலே வேலை செய்கிறார்கள். எத்தனை பாடுகள் மத்தியிலே நாங்கள் இதை செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை உண்டு, யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ள ஒன்றாக இருக்கட்டும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. அன்பானுடைய அவன் அந்த ஆட்டை தன் தோல் மேல் போட்டுக்கொண்டு திரும்பவும் அன்பானுடைய அது எவ்வளவு தூரம் தெரியாது. அன்பானுடைய அது இரவா பகலா தெரியாது. ஆனால் அந்த தன்னுடைய தேடிக்கொண்டு நான் தேடிப்போன ஒன்று எனக்கு கிடைத்த உடனே தூரம் பெரிய பாரம் அல்ல, சுமை பெரிய பாரம் அல்ல. அதனால என் அன்பு ஊழியர்களே, ஒருவேளை இந்த ஊழியத்தை சுமையாக நினைக்கிறீர்களோ, சுமைகள் தான், விசுவாசிகள் சுமைகள் தான். அன்ப நம்மை குத்துகிற முட்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த சுமையை நான் சுமந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை என்னையும் தோல் மேல் சுமந்து வந்தவர். அன்பானுடைய அந்த தோல் மேல் சுமந்து வந்தவருக்கு நம்முடைய பாடுகள் தெரியும், நம்முடைய வேதனை தெரியும், நம்முடைய துக்கங்கள் தெரியும், நம்முடைய அங்கலாய்ப்பு தெரியும். எல்லாமே அறிந்த ஒரு கர்த்தர். முதல் குறிப்பு சொன்னேன், தேடும் அளவும். அடுத்து கண்டுபிடித்த பின்பு மூன்றாவது ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். 6 வீட்டுக்கு வந்து. இந்த மூன்றாவது குறிப்பு என்னவென்றால் வீட்டுக்கு வந்து. அன்பானுடைய அவன் வீடு இப்பொழுது ஒரு குட்டி பரலோகம். இப்படி சொன்ன புரியும், எவன் ஹட் இஸ் ஓம். பரலோகமே அவர் வீட்டுக்குள்ளே வந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, வசித்து பாருங்கள், அந்த வசனம் சொல்லுகிற வார்த்தை, அயலகத்தாரையும் கூட வரவழைத்து அவன் என்னோடு கூட நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்பான். அன்பானுடைய பரலோகமே அவனுடைய வீட்டுக்குள்ளே வந்து விட்டது. எல்லாம் இருந்தது, ஆனால் இந்த ஒன்று, அந்த மெய்ப்பனுடைய வாழ்க்கையிலே பரலோகமே அவனுடைய வீடு அன்றைக்கு ஒரு குதூகலம், ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம். யோசித்து பாருங்கள், இதுவரை இல்லாத அன்பானுடைய அவன் பெற்ற இன்பத்தை அவன் மட்டும் அனுபவிக்கவில்லை, தன்னுடைய
அதாவது அயலகத்தாரையும் சுற்றுப்புறத்தாரையும் அழைத்து அவன் சந்தோஷப்பட்டான். இதுதான் இன்றைய ஊழியம். அன்பானவளே, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்தார், அபிஷேகித்தார். ஏன் தெரியுமா? என்னோடு கூட. அதைத்தான் பக்தன் சொல்கிறான், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என் அன்பு ஊழியர்களே, ஆண்டவர் ஆண்டருடைய அன்பை பெற்றவர்களே, கிருபை பெற்றவர்களே, நீங்கள் மட்டுமல்ல, சுய விளம்பரங்களுக்காக சுய லாபத்துக்காக வேண்டாம். உங்கள் நண்பர்கள் உங்கள் அயலகத்தாரை அழைத்து நீங்கள் பெற்ற இந்த மாபெரும் பாக்கியம், நீங்கள் பெற்ற இந்த மாபெரும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவன் செய்த மூன்றாவது காரியம் என்னவென்றால், முதல் குறிப்பு அன்பானுலே அவன் வீட்டுக்கு வந்தான். இரண்டாவது குறிப்பு சொல்லுறேன், ஹி லவ்ஸ் அதர்ஸ். அன்பானுலே ஒரு அழைக்கிறான் என்றால் அன்பு கூறான் அழைக்க முடியாது. ஒருவேளை அவன் சண்டைக்காரனாக இருக்கலாம், சண்டை போடுற ஆளாக இருக்கலாம், நமக்கு எதிராளியாக இருக்கலாம், நம்மை குறித்து கேவலமாக பேசியிருக்கலாம். டசன்ட் மேட்டர், லவ் த பர்சன். அன்புக்குரியவர்களே, அன்பு இல்லாமல் ஒரு அழைக்க முடியாது. உங்களுக்கே நினைக்கிறேன் சிறுவர்களே, நாம் ஒரு அழைக்கிறோம், அவர் பிடிக்கலன்னு அழைக்க மாட்டோம், கார்டு அனுப்புவோம். ஆனால் அவர் நேசிப்பதனாலே அது தூரமானாலும் வீடு தேடி போய் அவர் அழைக்கிறோம். அப்படியானால் இவன் அவர்களை அழைத்து என்று சொல்லும்போது, ஈ லவ்ஸ் த நெய்பர், ஈ லவ்ஸ் த பீப்புள், ஜனங்களை நேசிக்கிற ஒரு மெய்ப்பர். பாருங்க, ஆடுகளையே மேய்க்கும் போது, ஆடுகளை நேசிக்கும் போது ஜனங்கள் நேசிக்காமல் இருப்பானா? அன்பால் திரும்ப சொல்லுகிறேன், அது போனால் இன்னொரு ஆடை அவன் காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஆடுகளையே நேசிக்கிற ஒருவன் ஜனங்களை நேசிக்காமல் இருப்பானா? ஈ லவ்ஸ் த பீப்புள். அன்பானே, அது மட்டுமல்ல, அடுத்த வாசலுகிறது தன் அயலகத்தாரையும். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனத்தை, அதாவது என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். யார் அவர்கள்? சிநேகிதர், அயலகத்தார். திரும்ப சொல்லுகிறேன், சிநேகிதர். அடுத்த வார்த்தை அயலகத்தார், அன்னோன் பீப்புள், தே டசன்ட் நோ ஹிம். அவர் மனம் திரும்பினவங்களா? இல்லை. ஏற்றுக்கொண்டவர்களா? இல்லை. அவர் யார்? தேவராஜ். சொந்தக்காரா? இல்லை. சிநேகிதர் வேறு, அயலகத்தார் வேறு. நாம் சிநேகிதரை அழைப்போம், அயலகத்தால் அழைக்க மாட்டோம். நல்லா கவனிக்கணும், வி லவ் அவர் ஃப்ரெண்ட் பட் நாட் அதர்ஸ். திரும்ப சொல்கிறேன், அநேக குடும்பங்களை பார்க்குறேன், சொந்தக்காரங்களையே அழைக்காத உலகம் இது. வேதம் சொல்கிறது, தன் சிநேகிதர் அழைத்தான், அடுத்து அயலகத்தார். அவங்க ஒருவேளை ஆண்டு அறிஞ்சவங்களா? இல்லை. மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட சுபாவம், அன்பானவர்களே மாறுபட்ட எண்ணங்கள், மாறுபட்ட சிந்தைகள், பட் ஸ்டில் ஈ லவ்ஸ் தெம். இதுதான் இன்றைய ஊழியம். அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்து நான் இன்னொரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அவன் வாழ்க்கையிலிருந்த மூன்று காரியங்கள் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய பொறுமை, இஸ் பிரிசிவரன்ஸ், பொறுமையோடு கூட அதாவது இ நெவர் கிவ் அப், விடவே இல்லை. இப்படியா கண்டுபிடிப்பேன், நேரம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் காத்திருப்பாங்க, மனைவி காத்திருப்பா, பட் ஸ்டில் தெர் இஸ் அ பிரிசிவரன்ஸ். அப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆரம்பத்தில் சொன்னேன் பேஷண்ட், அவனுடைய பொறுமை. அன்பானவர்களே, தேடி கண்டு பிடிக்கும் அளவும். கடைசியாக மூன்றாக சொல்ல விரும்புகிறேன், அவனுடைய தியாகம், அவனுடைய உற்சாகம். என்ன பண்ணி நான் தெரியுமா பேச சொல்கிறது? அவனுடைய எதிர்பார்ப்பு, இப்போ இன்றைக்காய் அதாவது நிச்சயமாய் அதை கண்டுபிடிப்பேன். என் அன்பு ஊழியர்களே, நாளைய ஊழியத்திலே சோர்வு, ஊழியத்திலே பாடுகள், ஊழியத்திலே போராட்டம், ஊழியத்திலே கண்ணீர், மூன்று தான் சொல்ல நம்புகிறேன். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, விடாமுயற்சி, நம்பர் டூ பொறுமை, நம்பர் த்ரீ உற்சாகம். இதை இப்படி சொல்ல நம்புகிறேன், பெர்சிவரன்ஸ், தொடர்ந்து ஓடுங்கள். தாவீது தொடர்ந்து ஓடினான், ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டான். தொடர்ந்து ஓடினான், எல்லாவற்றையும் இழந்தான், பட் ஸ்டில் வாஸ் பெர்சிவரன்ஸ், தொடர்ந்து ஓடினான். இரண்டாவது பொறுமை, த பேஷன்ஸ். மூன்றாவது அன்பானவளே, அவன் வாழ்க்கையில் இருந்த ஒரு நம்பிக்கை, ஐ வில் கெட் இட் பேக். அன்பானவளே, இந்த தேசத்திற்காக பல ஆண்டுகள் ஜெபிக்கிறார்கள், இரவும் பகலும். நம்முடைய முன்னோர்கள் காலம் சென்ற ப ஜீவானந்தம் அவர்கள், மொழி இரவு ஜபம். என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு இரவு ஜபத்துடன் விட்டதில்லை. என் வாழ்க்கையை மாற்றினது விபி ஹால் ஜபக்கூட்டம். அங்கு தான் தேவனை ஊழியத்திற்கு அழைத்தார், ஊழியத்தோடு பேசினார். அன்பானவளே, தேசத்திற்காக இரவும் பகலும் ஜபிக்கிற 10 மணியிலிருந்து 4 வரைக்கும் எனக்கு அறிவு தெரிந்து அந்த ஊழியர் கூடுகையில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் இன்றைக்கு பிரம்மாண்டமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். திரும்ப சொல்லி அங்கே, அதாவது டீ கொடுத்தவங்க கூட இன்னைக்கு மிகப்பெரிய பிரபலமான ஊழியர்களாக இருக்கிறார்கள். அது அவர்களுக்கே தெரியும். நான் சொல்ல விரும்புவது, அவருடைய அந்த ஜபம் இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் அசைவு. அவருடைய விளைவு தான் இன்றைய பிரபலமான ஊழியர்கள். அவருடைய விதை, இவர்கள் கனிகள்,
நாளிலே அன்பு ஊழியர்களே சோர்ந்து போக வேண்டாம். பெர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி, பி பேஷன், பொறுமையாயிருங்கள், கர்த்தருக்காய் காத்திருங்கள். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த நாளிலே சில வசனங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இதை திரையிலும் நீங்கள் பாருங்கள், அதை குறிப்பெடுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பயன்படும். இவர் நல்ல மேய்ப்பர். யோவான் 10:11 அவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன். அன்பானவர்களே, தன் ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பர் இவர். 2 யோவான் 10:11 அடுத்தபடியாக எபிரேயர் 13:20 இவர் யார் என்றால் ஏதும் சொல்கிறது, இவர் பிரதான மேய்ப்பர். எபிரேயர் 13:20 அது மட்டுமல்ல, 1 பேதுரு 5:4 அதிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ் எ சீப் ஷெப்பர்ட். அந்த இவரே 13:20 இப்படி போட்டிருக்கிறது, கிரேட் ஷெப்பர்ட், பெரிய மேய்ப்பன். அடுத்து இப்ரேயர் 1 பேதுரு 5:4 எழுதப்பட்டிருக்கிறது, 5:4 இஸ் எ கிரேட் ஷெப்பர்ட். அடுத்தபடியாக இன்னொரு வசனம் ஏசாயா 40:11 வேதம் சொல்கிறது, இதே வார்த்தை அங்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார், தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிற நல்ல மேய்ப்பன். ஏசாயா 40:11 திரையிலே போடுவார்கள், அதை பாருங்கள். ஏசாயா 40:11 தன் தோளிலே சுமந்து வருகிற நல்ல மேய்ப்பன் அவர். தொடர்ந்து சில வசனங்களை சொல்கிறேன், எசேக்கியல் 34:23 யார் இவர், இஸ்ரவேலின் மேய்ப்பர். அன்பானவர்களே, தன்னை மறந்து போன, தன்னை சிலுவையிலே அறைந்த அவர்களுக்கும் அவர் இஸ்ரவேலின் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் சொந்தமானதிலே வந்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனாயிருக்கிறேன். தொடர்ந்து அன்பானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆபகுக் 2:13 தமிழை விட ஆங்கிலம் நன்றாக இருக்கிறது, தமிழ் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் அக்கினுக்கிரையாக உழைக்கிறார்களாம். யோசித்து பாருங்க, உழைக்கிறார்கள் யாருக்காக? மனைவிக்காக அல்ல, பிள்ளைக்காக அல்ல. இந்த நாளிலே அன்பானவர்களே, நாள் முழு உழைக்கிறான், கடைசியில் டாஸ்மார்க்கில் பணத்தை கொண்டு போய் போடுகிறான். அக்கீனுக்கு இரையாக உழைக்கிற மக்கள், இதைத்தான் ஆபக்குக் 2:13 அன்றைக்கு ஆவியர் சொன்னார், விருதாவாக உழைக்கிறார்கள், ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுடைய இருதயங்கள் இழைத்து போகிறது. அன்பானுலே, நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், இதனாலே திருமறை இப்படி சொல்கிறது, ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கிறது திருமறையில் இந்த வார்த்தை, மை பீப்புள் ஆர் வெரி தெம்செல்ஸ் ஃபார் வெரி வேனிட்டி. அதாவது மாயை நம்பி அவர்கள் உழைத்து உழைத்து அவர்கள் இருதயங்கள் இழைத்து போகிறது. ஒருவர் நினைக்கலாம், இதுக்கு என்ன சம்பந்தம்? அன்பானவர்களே, இந்த ஆடு மாயை நம்பி அது இழைத்து போனது, ஆனால் இழைத்து போன அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு மேய்ப்பன். இப்படி சொன்னது புரியும். அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் யார் என்று சொன்னால், ஆபக்குக் 2:3 ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து, நாளிலே விருதாவாக உழைத்து பணத்தையும் நேரத்தையும் குடிக்கும் தீய பழக்கத்துக்கும் அடிமையாயிருந்து, நன்றாக கவனியங்கள், தங்களுடைய அக்கினிக்கு உழைப்பை என்ன செய்கிறார்களாம், அக்கினிக்கு இரையாக வைக்கிறார்களாம், ஆனால் அப்படி அடுத்த வசம் போடுறது, விருதாவாகவே இழைத்து போகிறார்கள். எனவே இந்த நல்ல மெய்ப்பன் இழைத்து போனே உங்களையும் என்னையும் தேடி வருகிற ஒரு நல்ல மெய்ப்பன். இந்த ஆடு இப்படி தான் போனது. எப்படி போன தெரியுமா? அக்கீனிக்கு இரையாக போயிருக்கும், ஆனால் நல்ல மெய்ப்பன் அதை தொடர்ந்து இரவு பாராமல் பகல் பாராமல் உழை, அதாவது தன் நேரங்களை பார்க்காமல் அதற்கு பின்னே போய், இப்படி சொன்னால் புரியும். இந்த மெய்ப்பன நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, அன்பான அக்கீனிக்கு இரையாக இருந்த உங்களையும் என்னையும், அக்கினிக்காக உழைத்த நம்மையும் உங்களையும் என்னையும் அன்பானவர், இன்றைக்கு ஒரு இழைப்பாறை தந்திருக்கிறார். உன் பின்னாக ஓடும் ஒரு மனிதன், அவனை தேடும் ஆண்டவர். என் வாழ்க்கையிலே உண்மை, என்னை தேடி பலமுறை தேவன் வந்தார், 3 முறை நேரடியாய் பேசினார், ஆனால் என் வாழ்க்கை அர்ப்பணிக்கவில்லை. என் வாழ்க்கையிலே விருதாவாகவே வாழ்ந்தேன், ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த சமயத்தை நான் பயன்படுத்தியிருக்காவிட்டால் அக்கினைக்கிரையாக போயிருப்பேன். ஆனால் இந்த தேவன் என் பின்னே வந்து என்னை தொட்டு என் வாழ்க்கையை மாற்றி இன்றைக்கு இழைத்து போன என் வாழ்க்கையை ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையாய் மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, நாளில் அந்த மெய்ப்பனை போல நாம் நம்முடைய ஊழியத்தில் ஏமாற்றங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், இழக்கரிப்பு வரலாம். இன்றைக்கு வசதி வந்தவுடனே எல்லாம் மறந்து போகிறது. சின்ன கேள்வி அநேகரை பார்க்கிறேன், அன்பானவர்களே, ஓரளவுக்கு வசதி, ஓரளவுக்கு வாய்ப்பு, ஜனங்கள் வர்றாங்க, ஓரளவுக்கு காணிக்க வருது,
Why should I suffer? நான் ஏன் பாடுபடணும், நான் ஏன் ஊழியம் செய்யணும், இது போதும் இல்லை என்பவர்களே, அந்த மேய்ப்பன் உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய சவால். 99 ஆடுகள் அது மகிழ்ச்சி தான், ஆனால் அது அவனுக்கு மகிழ்ச்சி அல்ல. அந்த ஒரு ஆடு தான் அவனுக்கு மகிழ்ச்சி. திரும்ப சொல்லுகிறேன், மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, தூக்கம் இல்லை. அன்பானுடைய அவன் வாழ்க்கையிலே தூரம் பெருசு அல்ல, எல்லாவற்றையும் மறந்து. ஆரம்பத்தில் சொன்னேனே, துக்கம் ஒரு பக்கம், அதாவது சோகம் ஒரு பக்கம், இந்த ரெண்டுமே கலந்து ஓடினான். ஆனால் அந்த ஓட்டம் வீணாகவில்லை, வெறுமையாகவில்லை, கண்டுபிடித்தான். கண்டுபிடித்த பின்பு திருமறை சொல்லுகிறது, ஈ ஷேர் வித் அதர்ஸ் தன் அயலகத்தார். அடுத்தபடியாக தன் ஸ்நேகிதர், இது ரொம்ப ஈஸி, ஸ்நேகிதர் ஈஸி, அயலகத்தார் அன்பர்களே என்ன சொல்லுவாங்க? ஏன் ஆயிரம் கேள்வி கேட்பாங்களே, என்னையா பைத்தியக்காரத்தனமா 99 ஆடு இருக்குது, ஒரு ஆட்டுக்காகவா இந்த ஒரு மாதம் சுத்தனே? இல்லை அன்பன், அவனுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. த லவ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் அன்பு. அன்பானுடைய அவன் 100 ஆடு இருந்தா செல்வந்தனாக இருந்திருப்பான், ஒரு பணக்காரனாக இருந்திருப்பான், அந்த சமுதாயத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்திருப்பான். ஆனால் அயலகத்தார் எப்படி தெரியாது, ஆனால் தன்னுடைய செல்வத்தை மறந்தான், தன்னுடைய பதவியை மறந்தான், உயர்வை மறந்தான், ஆடம்பரத்தை மறந்தான், எல்லாவற்றையும் மறந்தான், அவனுடைய ஈகோவை மறந்து அயலகத்தாரை அழைத்தான். அன்பானுடைய என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். என் அன்பு ஊழியர்களே, ஊழியத்திலே ஈகோ வேண்டாம். நான் பெரியவன், அநேக ஊழியக்காரர்களை பார்க்குறேன், ஒரு பிரைசலாக சொன்னாலே திருப்பி பிரைசலாடே சொல்கிறதில்லை, அவங்க அவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க. நான் நேரடியாக பார்த்த ஒன்று, அன்புக்குரியவளே இது அவரால் வந்தது, இது அவர் கொடுத்த ஒரு பிச்சை. எனவே அன்பானுடைய தேவன் தந்த இரக்கத்திற்கு கடைசி வரை உண்மையாய் வாழ்வோம், உத்தமமாய் வாழ்வோம். 3 கால் சொல்கிறேன், அதாவது கண்டுபிடிக்கும் முன்பு, கண்டுபிடித்த பின்பு, அடுத்து வீட்டுக்கு வந்த பிறகு அவன் அன்பானுலே அவனே ஒரு சோத்திரம் சொல்லி ஆமீன் சொல்லியிருக்கலாம், ஆனால் ஒரு மாபெரும் விருந்து. ஆரம்பத்தில் சொன்னேனே, பரலோகம் அவன் வீட்டுக்குள்ளே. ஏனென்றால் அயலகத்தார் நண்பர்கள் எல்லாரோடு சேர்ந்து தன்னுடைய அவனுடைய எண்ணங்களையும் அவனுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்டான். நற்செய்தி இதுதான் அன்பானுலே. நற்செய்தி என்பதே ஷேர் வித் அதர்ஸ், அதாவது குட் நியூஸ் அன்பானுலே. அதாவது தேவன் தந்த அந்த ரட்சிப்பு, தேவன் தந்த நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த மாற்றங்கள். அந்த குருடன் சொன்னானே, நான் குருடனாயிருந்தேன், இப்போதோ காண்கிறேன். 1000 பேர் 1000 அவனை திசை திருப்பினார்கள். அவன் சொன்னான், நான் குருடனாக இருந்தேன், இப்போ பார்க்குறேன். அன்பானவளே, ஒரு காலத்தில் ஏழ்மைக்குள் இருந்தோம், வறுமைக்குள் இருந்தோம், சஞ்சலத்துக்குள் இருந்தோம், துக்கத்தில் இருந்தோம், சோகத்துக்குள் இருந்தோம், அடுத்த வேலை அடிப்படை தேவை இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கு தேவன் அடிப்படை தேவைகளை சந்தித்திருக்கிறார். நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, நல்ல ஊழியம், நல்ல வாகனங்கள், ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய ஊழியத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய உள்ளத்தை மகிழ பண்ணுவோம். இந்த மெய்ப்பனை போல ஒரே ஒரு ஆடு, நேரம் பார்க்கவில்லை, இடம் பார்க்கவில்லை, சூழ்நிலை பார்க்கவில்லை, தூரம் பார்க்கவில்லை, சுமை பார்க்கவில்லை, எல்லாவற்றையும் உதறி தள்ளி யோசித்து பாருங்க. போகும்போது சுமை இல்லாமல் போனான், வரும் சுமையோடு வந்தான். ஆனால் அந்த சுமை அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஊழியமே ஒரு சுமை தான் அன்பானவளே. எல்லா அந்த சுமையிலே ஒரு சந்தோஷத்தை கற்று வைத்திருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல மெய்ப்பன் நீர்தானே, நானும் இந்த நாட்டுக்குட்டி, எங்களை தோல்மையில் சுமக்கிறவரே, எங்கள் பாதம் கள்ளில் இடராதபடி உங்கள் தோல்மையில் எங்களை சுமந்து கொண்டு போகிறவரே, நீ நேரம் பார்ப்பதில்லை, சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, இடத்தை பார்ப்பதில்லை. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில், பட் ஸ்டில் யூ ஃபவுண்டஸ், எங்களை தேடி வந்தீரே. ஐசக் நியூட்டன் சொன்னது போல, இந்த உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இயேசு என்னை கண்டுபிடித்தார். எஸ் லார்ட், எங்களை கண்டுபிடிச்சிங்களே, அதான் பெரிய கண்டுபிடிப்பாண்டவரே. எங்கேயோ வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சாறு அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீரே. நன்றி தகப்பனே. எங்களை தோல்மேல் சுமந்து வந்து எவ்வளோ தூரம் தெரியாது, பட் லாங் டிஸ்டன்ஸ் யூ கேரிடஸ். இத்தனை ஆண்டுகள் தோல்மேல் சுமந்து வந்தீரே, நீ கீழே விட்டுட்டு இருந்தான் என்னைக்கும் மறித்து போயிருப்போம். பட் ஸ்டில் வி ஆர் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ், அவர் தோள்களின் மேல் நான் இருப்பேன். எஸ் லார்ட், உங்களுடைய தோள்களிலே நாங்கள் இருக்கிற ஒரே காரணத்தால் தான் ஸ்டில் வி ஆர் எக்ஸிஸ்டிங், வாழ்கிறோம், அசைகிறோம், நிற்கிறோம். தேவனே, நாளில் எத்தனையோ ஊழியர்கள் அன்றுவரை குடும்பங்கள் கண்ணீரோடு வாழ்கிறார்கள். கணவனை இழந்த, மனைவியை இழந்த, பிள்ளைகளை இழந்த, பெற்றோர் இழந்த இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்லமைப்பனே,
You know the agonies. You know the pain. You know the sorrow. ஆண்டவரே, சொல்ல முடியாத வேதனையா? அந்த இடத்தை நீ ஒருத்த தான் நிரப்ப முடியாப்பா. இள வயது உள்ளவர்கள் திருமணமாகி ஆண்டவரே ஒரு வருடம் கூட ஆகலை, மறித்து போன கணவர் கை கலந்தியோடு அந்த மகள் உங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியம் செஞ்சவங்க, உண்மையாய் வாழ்ந்த உத்தமமாக வாழ்ந்தவங்க, ஊழியத்திற்கு அள்ளி கொடுத்தவங்க தகப்பனே, அந்த குடும்பம் எல்லாம் நினைக்கிறோம் ஐயா. தேவனே, உங்களுடைய சமூகம் மிக நெருக்கமாக இருக்கட்டும். கார் இருளில் நேச தீபமாக இருக்கிறவரே, உடைய தீபத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், உங்களுடைய சத்தத்தை கேட்க பண்ணும் ஐயா. நாங்கள் யாரையும் தேற்றவே முடியாதப்பா. இவருதான் தேற்றும் ஆண்டவர், தேற்றும் ஆவியானவரே. யுவர் அ கம்ஃபர்டர் லார்ட். தேற்றுகிறவரே, திடம் தருபவரே, உடைய கரங்களில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு ஊழியர்களே, இந்த ஊழியனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். விடாமுயற்சி, பொறுமை, தூரம் அவையெல்லாம் இருக்கும். ஃபஸ்டில் சுமைதான், ஆனால் அதில் ஒரு சுகம் இருக்கிறது. அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் இந்த பூமியிலும் வரும் பூமியிலும் நிச்சயமாக உங்களுக்கு தந்தருள்வார். தொடர்ந்து ஓடுவோம். துணையாளர் முன் செல்கிறார். காட் பிளஸ் யூ. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய மாறாத இனிமையான பிரசன்னம் இன்றும் என்றும் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற மகிமையான நாள் வரை நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய சபை மக்களோடு இன்றும் என்றும் எந்நாளும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்தவாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444-431-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.